இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நான் புதுசா பில்ட் பண்ணிருக்கேன், புதுசா பில்ட் பண்ணேன்னு சொல்ல முடியாது, கான்ஃபிகரேஷன் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த பிசி பில்ட தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப நாளா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான் வந்து வச்சிருந்தேன். 2013 நான் 12th படிக்கும் போது எனக்கு கொடுத்த லேப்டாப் தான் நான் வந்து இப்போ வரையும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 9 வருஷமா அந்த லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எனக்குன்னு வாங்கியிருக்கேன் கம்ப்யூட்டர் இதுதான். ஸோ இந்த கம்ப்யூட்டர் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன், என்ன மானிட்டர், என்ன கேபினெட், என்ன ப்ராசஸர், என்ன மதர் போர்டு, சரி எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிசி வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், இந்த ப்ராடக்ட்லாம் நான் வந்து எங்கே வாங்கினேன், எனக்கு யார் இதை வந்து பில்ட் பண்ணி கொடுத்தா அப்படின்னா வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒயாசிஸ் ஐடி அப்படிங்கிற ஒரு ஷாப் தான். கரை வந்து மவுண்ட் ரோடில் வந்துருக்கு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க கடைக்கு வந்து விசிட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ப்ரொஃபைல் வந்து நான் பார்த்தேன். பார்த்துட்டு வாட்ஸ்அப் மீன்ஸ் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து நான் மெசேஜ் பண்ணேன், என்னோட ரெக்கொயர்மெண்ட் கேட்ட மாதிரி உடனே அவங்க வந்து என்ன ரேட்டு, என்ன கான்ஃபிகரேஷன், என்னோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கேட்டு அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்தாங்க. எனக்கு இது வேணும்னு சொல்லி நான் சில சேஞ்சஸ் வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த சேஞ்சஸை உடனே அவங்க பண்ணி அதுக்கான ரேட்டும் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. நான் பேமெண்ட் பண்ணி கேட்டதாட்டா ஒரு 3-4 hoursக்குள்ளே எனக்கு வந்து பிசி வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது சென்னையில் இருக்கீங்க, பிசி பில் பண்ணணும் அப்படின்னா ஒயாசிஸ் ஐடியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசான் ப்ரைஸை கம்பேர் பண்ணும் போது ஒயாசிஸ் சைட்டில் நான் வாங்கினது எனக்கு 3-4000 வரையும் வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. அதாவது அமேசானில் இந்த பொருள் இப்போ 3000 தான், அவங்கள்ட்ட 2500 அந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் தான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வருது. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, பிசி பில் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒயாசிஸ் சைட்டை வந்து செக் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிசி ஃபீல்டுக்கு வந்து மெயினான விஷயம், அதாவது கம்ப்யூட்டரில் மெயினான விஷயம்னா வந்து ப்ராசஸர் இல்லையா. ஸோ நான் ப்ராசஸர் வந்து இன்டெல் போகலாமா இல்லை ஏஎம்டி போகலாமான்னு சொல்லி நிறைய யோசித்து கேட்டு கூகுளில் பார்த்து அதில் பார்த்து கடைசியாக வந்து இந்த இன்டெலோட சாரி இந்த ஏஎம்டியோட ரைசன் 5600G அப்படிங்கிற ப்ராசர் வந்து போயிருக்கேன். இந்த ப்ராசரில் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டர் கிராஃபிக்ஸ் வந்துருக்கு. கிராஃபிக்ஸ் கார்டு இப்போ விற்கிற ரேட்டுக்கு நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியாது. அதனால் இப்போதைக்கு இன்டெல் வந்து பெஸ்ட்டு, பட் கிராஃபிக்ஸ் கார்டோட அது நல்லாயிருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஐ ஃபீல் ஏஎம்டி வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்டெகிரேட்டர் கிராஃபிக்ஸ் வந்துருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இது வந்து எல்லாமே வந்து பெட்டராக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ராசருக்கு நான் சூஸ் பண்ணது ஏஎம்டி ரைசன் 5600G அப்படிங்கிற ப்ராசஸர் தான். இதோட ரேட் வந்து எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34500 வந்து போட்டிருக்கு. ஸோ அமேசான் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 26000 வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கு நான் வந்து வாங்கினேன். நான் என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ப்ராசஸர். இதுக்கு அடுத்ததாக அந்த ப்ராசரை போடுறதுக்கு தெரியுதா. ஸோ இங்கே வச்சிடலாம். ஸோ அடுத்ததாக இந்த ப்ராசரை போடுறதுக்கு ஒரு மதர் போர்டு இல்லையா. நான் சூஸ் பண்ண மதர் போர்டில் வந்து போத் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் இருக்க மாதிரி வந்து பார்த்தேன். ஸோ அது இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிகா பைக்கோட B450M அப்படிங்கிற இந்த மதர் போர்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வந்து ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது, ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் ப்ளூடூத் 4.2 வந்துருக்கு, ப்ளூடூத் 5 இல்லை 4.2 தான் வந்துருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இன்பில்டாக வரதுனால நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து 10330 ரூபா வந்து போட்டிருக்கு. ஸோ இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ இதோட டீட்டெயிலாம் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதோட டீட்டெயிலாம் ஃபுல்லாக சொல்லி போர் அடிக்க வேணும். ஸோ ப்ராசஸர் வந்து மதர் போர்டு வந்து இந்த ஜிகா பைட்டோட B450 அப்படிங்கிற மதர் போர்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம், ஓகே எஸ்எஸ்டி பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வந்து ஜிகா பைட்டோட 256GB. இது வந்து ஜஸ்ட்டு சி டிஸ்க்கு மட்டும் வந்து நான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் இது இல்லாமல் 1TB ஹார்ட் டிஸ்க் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கெலாம் இது வந்து ஜஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும் 256 ME.2 அப்படிங்கிற எஸ்எஸ்டி வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஜிகா பைட்டோடது 256GB. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இதோட ப்ரைஸும் இதோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான், 10,395 ரூபா. ஸோ இதையும் வந்து ஓரம் வச்சிடலாம். இதோட ப்ரைஸை வந்து நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரேம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன் ஸ்டிக்கு வந்து போகலான்னு பார்த்தேன். 8 GB ரேமோட 3200 MHz DDR4 ரேமு. இது வந்து காசாயரோட வெஞ்சன்ஸ் எல்பிஎக்ஸ் DDR4 அப்படிங்கிற ரேம் வந்து இது. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டிக்கு வந்து போடலாம், 8 GB மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் 8 GB நம்ம போட்டோம்னா அதில் ஒரு 2 GB 1.5 GB வந்து கேட்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 6 GB தான் வந்து ப்ராப்ளமே இருக்கும். ஸோ 6 GB வந்து நம்ம ஃபோன்லேயே பற்ற மாட்டேங்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு 8 GB வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்னோடய பிசி பில்லில் 16 GB ரேம் வந்து இப்போதைக்கு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதையும் வந்து ஓர வச்சலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா MRP 6,975 ரூபா, அதாவது 7,000 ரூபா கிட்டத்தட்ட வருது. எல்லா பேசியும் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதையும் நம்ம வந்து ஓரம் வச்சிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மாட்டியாச்சு. ஸோ மெயினான ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், விட்டுச்சிடும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நான் லைட்டாக பயந்து இன்டெல் இல்லாமல் இதில் போனதுனால ஸ்டாக்கில் வர கூலர் வந்து நான் யூஸ் பண்ணல. அந்த கூலர் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே அப்படியே தான் வந்துருக்கு. அதுக்கு பதிலாக வந்து கூலர் மாஸ்டரோட 6 GB கூலர் வந்து நான் போயிருக்கேன். இதோட மாடல் பேர் வந்து ஹைப்பர் 121 ARGB டிசைன் டு சிங் இன் மதர் போர்டு ARGB சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. கூலர் வந்து நான் போட்டிருக்கேன். ஸ்டாக்கில் வந்த கூலர் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை வச்சு எதாவது பண்ண முடியும்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 ரூபா 3,900 ரூபா வந்து போட்டிருக்கு. இதில் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் பவர் பண்ணுறதுக்கு ஒரு பவர் சப்ளை வேணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 450 வாட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் 450 வாட்ஸ் நம்ம இப்போ போட்டு ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 550 வாட்ஸாக வந்து போயிட்டேன். ஸோ 550 வாட்ஸை என்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த ஆண்ட் இஸ்போர்ட்ஸோட FP550B 4 Series அப்படின்னுங்கிற வந்து போட்டிருக்கேன். 80+ ப்ரோன்ஸ் அப்படிங்கிற மாடல். ஓகே, இதான் வந்து நான் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் இன்கேஸ் நான் வந்து ஏதாவது கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் கூட இந்த பவர் சப்ளை எனக்கு போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ ரொம்ப ஹை ரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்ம போட போகிறதில்ல. 1600 1650 1654 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக தான் வந்து போட போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த பவர் சப்ளை எனக்கு வந்து போதுமானது. ஸோ இதையும் நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். ஓகே, கேபினெட் வந்து பெரிய பாக்ஸில் இருக்குது, எடுத்து வச்சேன்னா என்னையே மறைச்சிரும். ஓ யா, கம் ஆன் பேபி. ஆ தெரியுதா, இந்த ஆண்ட் இஸ்போர்ட்ஸோட 130 AG அப்படிங்கிற இந்த ஒரு கேபினெட் தான் நான் வந்து எனக்கு வந்து ஓகேவாக இருந்தது. இதுதான் வந்து அவைலபிளாக இருந்தது நான் பிசி பில்ட் பண்ணும்போது அந்த ஸ்டோரில். அதனால் இதே நான் வந்து போயிட்டேன். இது வந்து ஒரு 2800 ரூபா MRP எவ்வளோ இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். MRP வந்து 3,000 ரூபா போட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு தான் வச்சுங்களேன் ப்ரைஸு. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இதை கொஞ்சம் ஓரம் பண்ணிடலாம், என்னையே மறந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பவர் பண்ணுறதுக்கு, அதாவது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மானிட்டர் வாங்கணும் இல்லையா. அது நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு இப்போ மானிட்டரை நம்ம பார்க்கலாம். எஸ் சரிதா, இந்த சாம்சங்கோட மானிட்டர் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 24-inch பெசல்லஸ் மானிட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. IPS டிஸ்பிளே வந்து இருக்குது, ஃபுல் HD ஸ்க்ரீன் வந்து இருக்குது, 75 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அப்புறம் வந்து AMD ஃப்ரீ சிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ இந்த மானிட்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். சரிதா, லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேபினெட் ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து வெளில எடுத்து வைக்கலாம். கேபினெட் வந்து ஃபுல்லாக தெரியுதா, ஃபுல்
ஃபுல்லாகவே அவங்க வந்து ஏற்கனவே பில்ட் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. பக்காவான பேக்கேஜிங்கோட இது வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இதை வந்து வெளியில் எடுக்கலாம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை அப்படியே மடித்து கேபினட்லேருந்து வெளில எடுக்கலாம். ஓகே, கம் ஆன் பேபி. ரொம்ப கஸ்டமர் நம்மளோட கேபினட் ஆல்மோஸ்ட் வெளில வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம். நீங்கள் யாராவது கேபினெட் இந்த மாதிரி அன்பாக்ஸ் பண்ணுறதுனா துணைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுங்க. ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் வந்துருக்கு. ஜாக்கிரதையாக வெளில எடுக்கணும். ஸோ ஸோ நம்மளோட கேபினெட்டை வந்து வெளில எடுத்தாச்சு. இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. இதுலேருந்து எல்லாத்துலேருந்து வெளியில் எடுக்கலாம். தெர்மாகோலாம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபினெட்டோட கவரை வந்து ரிமூவ் பண்ணலாமா? லெஸ் டு திஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கேபினெட். இந்த பக்கம் வந்து என்ன கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம உள்ளே வந்து நம்மளோட ப்ராசஸர் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. நம்ம இதை லைட்டிங் பண்ணோம்னா உள்ளே இருக்கக்கூடிய ஃபேனும் வந்து லைட் எரியும். 8 GB ஃபேன் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஃபேன் வந்து நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த ஃபேன் வந்து லைட் எரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேபினெட்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பு ஃபுல்லாக வந்து 8 GB லைட் வந்து பிரிங்க் ஆகும். ஸோ இதை கஸ்டமைஸ் பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்திருக்கு. இங்கே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்திருக்கு. இது இந்த லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் சொல்லி நினைக்கிறேன். இங்கே ஒரு டைப் 3.0 USB போர்ட் வந்திருக்கு, 2.0 USB போர்ட் வந்திருக்கு, மைக் வந்திருக்கு, ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. இங்கே டைப் சின் வந்து போட்டிருக்காங்க, ஆனால் அது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்லாம் உள்ளே போகாமல் டஸ்ட்டு பேட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் தான். ஸோ இதை வந்து இது பண்ணுறதுக்காண்டி ஹேச்சிங்கில் இருக்க மாதிரி ஒரு மேக்னெட்டிக் எஜ்ஜோட டஸ்ட்டு பேட் வந்து கொடுத்துருக்காங்க. டஸ்ட்டு கார்டுன்னு வந்து சொல்லலாம். ஸோ டஸ்ட்டு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேலே போட்டோம்னா டஸ்ட்டு வந்து மினிமமாக தான் உள்ளே போகும். அதே நேரத்தில் உள்ளே இருக்க ஹீட் வந்து சீக்கிரமாக ஈஸியாகவே வந்து வெளில வந்துடும். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட் இ ஸ்போர்ட்ஸ் லோகோ வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து 8 GB லைட் வந்து வரும். சைடில் வந்து கிளாஸ். ஸோ இதோட பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆடியோ ப்ளக் மாதிரி வந்துருக்கு. இங்கே வந்து யூஎஸ்பி ப்ளக் வந்திருக்கு. இது என்ன டைப் யூஎஸ்பின்னு வந்து தெரில. இங்கே வந்து HDMI போர்ட் வந்திருக்கு, யூஎஸ்பி 4 USB போர்ட் வந்திருக்கு. அப்படியே கீழே வந்திங்கன்னா இங்கே ஒரு லேன் போர்ட் வந்திருக்கு. இங்கே 2 USB இருக்குது, அப்புறம் மைக்கு, லைன் அவுட்டு, லைன் இன். ஸோ இந்த 2 இது வந்துருக்கு. பேக்கில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வென்ட், இங்கே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஃபேன் வந்து வந்திருக்கு அதோட வென்ட் வெளில போகிறதுக்கு. அப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேபினெட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சு வந்து இங்கே இருக்குது. அதோட பவர் சாக்கெட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து இன்னும் ஃபுல்லாக கிளாஸு நம்மளோட நம்ம உள்ளே கொடுத்துருக்க இதெல்லாம் வந்து தெரியுது. We'll be right back.
ஓகே, நம்மளோட வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ தான் வந்து புதுசாக பில்ட் பண்ணியிருக்கேன், பிசியில் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்துட்ருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ரன் பண்ணும்போது உங்களை நான் வந்து ஷூட் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீமியம் போக்கு தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த மொபைலில் தான் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணது, எடிட் பண்ணது, தம்ப்னெயில் க்ரியேட் பண்ணது எல்லாமே வந்து இந்த ஃபோனில் தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து மோஸ்ட்லி இந்த நம்மளோட புது பிசியில் தான் வந்து பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட பழைய பிசி, 2013 நான் 12th படித்தப்போ எனக்கு கொடுத்த டெஸ்க்டாப் சி லேப்டாப், இதுதான் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட அப்கிரேடாக தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பில்டு பிசி பில்டு வந்து இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராசஸ் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற எல்லாமே வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன பி ரோல்ஸும் வந்து எடுத்துருக்கேன், அதுவும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாமா, நான் ஒயாசிஸில் வாங்கினது என்ன, அமேசானில் எனக்கு அந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி. இது வந்து நான் வாங்கும் போது இருந்த ப்ரைஸ் தான், இப்போ வந்து நான் வாங்கினதை விட கம்மியாகிருக்கலாம் இல்லைனா அதிகமாகிருக்கலாம். ஒரு ஒரு நாளும் வந்து அதோட ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நான் வாங்கும்போது என்ன ப்ரைஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் இதே ப்ரைஸை வச்சு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ என்னோட பிசி பில்டோட ப்ரைஸ் லிஸ்ட், ஸோ நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய இது தான் வந்து என்னோடய பிசி பில்டோட ப்ரைஸ் லிஸ்ட். ஸோ இதான் என்னோடய பட்ஜெட், நான் வந்து 50 ஆரம்பித்து 60 ஆரம்பித்து 65 வரையும் வந்து போயிடுச்சு. ஸோ 65 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னும் வந்து நான் அந்த பழைய கீபோர்ட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய லேப்டாப் யூஸ் பண்ணது. இந்த கீபோர்டெலாம் வந்து அப்கிரேட் பண்ணணும், அதெல்லாம் அப்கிரேட் பண்ணும்போது தனியாக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் ஹெட்ஃபோன்ஸ் இல்லைனா கேம் விளாட்ற ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம எதாவது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது எல்லாமே வாங்கும்போது அதுக்கெல்லாம் தனியாக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.